Yeah.
மலையை விட்டு புறப்படவும் வருகின்றார். அப்படி அவர் வருகின்ற பொழுது பார்வதி, அதாவது யார் இருப்பாங்க, பிரம்மலோகத்திலும் பிரம்மதேவனும் அவருடைய மகளா அவருடைய மனைவியாகிய சரஸ்வதா தேவியும் இருப்பார்கள். இருப்பார்களவா? அப்பொழுது ஆதிக்கரை கண்ட பகவான் வருகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய பிரம்மதேவன் பார்த்தார். ஆமா, வருவதெல்லாம் மாமா போன்றே இருக்கிறது அல்லவா என்று சொன்ன உடனே வருவது தன் மாமா என்பதை உறுதி செய்தார். மாமா மாமா வாருங்கள், மாமா வாருங்கள், வந்து அமருங்கள் மாமா. ஐயா பிரம்மதேவா வருவதே. என்ன என்ன மாமா, இன்று நீங்கள் கைலாசமாய் சென்றீர்களா? ஆமாம் மாமா. எதற்கு சென்றீர்கள்? இல்லை, உங்களையும் அத்தையையும் பார்த்து வெகு நாள் ஆகிவிட்டதே, அத்தையும் மாமாவையும் ஒன்றாக தரிசனம் செய்துவிட்டு செல்லலாம் என்று வந்தேன். அப்பொழுது பாரதா தேவியாவில் வெக்கப்பட்டு கவலையோடு சென்றாரா? ஆமா, ஏனென்று தெரியவில்லை. நான் உங்கள் நீங்கள் என்று நினைத்து பார்வதா தேவி எனக்கு பாத பூஜை செய்வதற்கு எண்ணித்தார்கள். ரெண்டு பேருக்கும் அஞ்சு தலம். அவர் என்ன செய்கிறார்? அதாவது ஆயுதத்தால் வெற்றவை யாராவது நமக்கு பெரிய பாவம் வந்து சேரும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன என்னம்மா செய்கிறார்? சொல்லுகிறல்ல அப்படி உளறிக்கொண்டிருந்தவர் சும்மா இருக்கவில்லை. அப்படி பல இடங்களை கிடந்து இங்கு வருகின்றார் தெரியுமா?
அவர் விடச்சிக்கொண்டு எங்கே வருகின்றார் தெரியுமா? எங்கே அம்மா வருகின்றார்? தில்லைவன காலத்திலே சுடச்சுடலையாகி வாழாண்டு இருக்கக்கூடிய, அதாவது சுடநாட்டுக்கு வராது, வந்தவர் சும்மா இருக்கவில்லை. அங்கிருக்கக்கூடிய பிடத்தேரித்த சாம்பல்கள் எல்லாம் அன்றாரு முதல்ல. அல்லி தன்னுடைய தேகம் எல்லாம் பவுடர் என்று சொல்லி அதே பூசுறாரு. நீங்க பான்ஸ் பவுடர் போட்டு தந்தீங்க, அந்த பழையலுக்கும் மரணத்துகளுக்கும் பவுடர் தேவையில்லைவா? அதனால்தான் அந்த சுட்டப்பட சாம்பலை எடுத்து தேகம் எல்லாம் பூசுகின்ற அதுவும் தெரியல. இப்படியாகவே தேகமெல்லாம் சுத்த சாம்பல் அள்ளி பூசியவர் அங்கு கிடக்கக்கூடிய மண்ட ஓடுகள் எல்லாம் பொறுத்து ஆடுகின்றார்.